வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் நிச்சயம் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஜாலி மற்றும் ஃபன்னான ஒருத்தர்னு நமக்கு தெரியும். அவரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாபா பாஸ்கர் மாஸ்டர் 1973 டிசம்பர் 23 ஹைதராபாத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு இப்போ 47 வயது ஆகுது. இவரோட சொந்த ஊர் சென்னை தான். இவருக்கு அர்ஜுன்ற ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. பாபா மாஸ்கரோட ஃபேமிலி ஃபோட்டோ இதுதான். பாபா மாஸ்டர் தன்னோட 9வது வயதிலேயே பேக் ஸ்டேஜ் டான்ஸராக தன்னோட கெரியரை தொடங்கிட்டாரு. சில வருடம் இந்த துறையில் ஒர்க் பண்ண இவர் அதுக்கப்புறம் சிவ் சங்கர் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணார். இதுக்கப்புறம் ராஜசுந்தரம் மாஸ்டர்கிட்ட 5 வருடம் அசிஸ்டண்டாக பாபா மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. பாபா மாஸ்டர் முதன்முறையாக கொத்த பங்காரு லோகம்ன்ற 2008 வெளியான தெலுங்கு படத்தில் தான் முதன்முறையாக மாஸ்டர் ஆகி டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. பாபா மாஸ்டர் தமிழ் தெலுங்கு இப்படி 2 மொழிகள்லையும் பல படங்களுக்கு டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. அதுலேயும் தனுஷ் அவர்களோட பெரும்பாலான படங்களில் பாபா மாஸ்டர் ஒரு கேமியோ ரோல்லையும் வந்துட்டு போவார். குறிப்பாக விஐபி, மாரி, பாண்டி இதிலெல்லாம் பாபா மாஸ்டரும் ஒரு சின்ன ரோலில் வந்துட்டு போவார். 2011 சிங்கம் படத்தில் வந்த காதல் வந்தாலே பாடல் மற்றும் என் இதயம் பாடல் இந்த 2 பாடலுக்கும் பெஸ்ட் கோரியோகிராஃபர் ஃபில்ம்ஃபேர் அவார்டை மாஸ்டர் தான் வின் பண்ணியிருக்காரு. இதே போல் பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஜிவி பிரகாஷ் பார்த்திபன் நடிப்பில் வெளியான குப்பத்து ராஜா படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காரு. இந்த குப்பத்து ராஜா படத்துக்கு கதை, வசனம், இயக்கம் இப்படி பல துறைகளையும் பாபா மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதே போல் போன வருஷம் தெலுங்கு பிக்பாஸ் சீசன் 3 கண்டஸ்டண்ட்டாக பாபா மாஸ்கர் கலந்துக்கிட்டாரு. அந்த சீசனில் ஃபைனல் வரைக்கும் போய் 3வது இடத்த பாபா மாஸ்கர் பிடிச்சிருக்காரு. இதே போல் இப்போது கரண்ட் டைமில் பாபா மாஸ்டர் குக் வித் கோமாளி சீசன் 2 ஒரு 1 ஆஃப் த குக் கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காரு. பாபா பாஸ்கர் மாஸ்டர் பற்றி உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.